தோட்ட நிர்வாகங்கள் நஷ்டத்தில் இயங்குவதாக சொல்வதெல்லாம் அப்பட்டமான பொய்யெனவும், தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள உயர்வு கட்டாயம் வழங்கப்பட வேண்டும் எனவும் உயர்கல்வி மற்றும் பெருந்திருக்கல் அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். ஹட்டனில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். இங்கு தொடர்ந்து உரையாற்றிய அமைச்சர், கடந்த வருட ஜனாதிபதி தேர்தலில் நுவரெலியா, பதுல்லை போன்ற மாவட்டங்களில் மஹிந்த ராஜபக்சவை தோல்வியடைய செய்ய வாக்களித்த தமிழ் மற்றும் சிங்கள மக்கள் பொது தேர்தலிலும் மஹிந்த ராஜபக்சவை தோல்வியடைய செய்து இலங்கையில் ஒரு புதிய மாற்றத்தினை உருவாக்கியுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடாக பிரதமரும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஊடாக ஜனாதிபதியும் இணைந்து நல்லாட்சி அரசாங்கம் ஒன்று உருவாக்குவதற்கு வாக்களித்த எம்மக்களுக்கு அபிவிருத்தி பணிகள் துரித கதியில் முன்னெடுக்கப்படும். இதற்கிடையில் மாற்று அணியினர் பாராளுமன்றத்தில் குழப்ப நிலையையும் ஆட்சி மாற்றத்தினையும் கொண்டு வர முயற்சிக்கின்றனர். வளமிக்க எமது நாட்டில் அபிவிருத்தியை முன்னெடுக்கவே நல்லாட்சி அரசாங்கம் உருவாகியுள்ளது. இதற்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் யார் செயற்பட்டாலும் இந்த நல்லாட்சி அரசாங்கம் அதற்கு ஒருபோதும் இடமளிக்காது. இன்று பதுல்லை, நுவரெலியா, கண்டி போன்ற மாவட்டங்களில் வாழ்கின்ற மக்களுக்கு துரித கதியிலான அபிவிருத்தி முன்னெடுப்புகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் அடிப்படையில் பல நீண்டகாலமாக பின்வாங்கப்பட்ட மலையக மக்களின் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். வீதிகள், போக்குவரத்துக்கள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் சீர் செய்யப்படுவதுடன் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பாகவும் அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இந்த நிலையில் தோட்டங்கள் நஷ்டத்தில் இயங்குவதாக தோட்ட நிர்வாகங்கள் பொய்களை கூறி வருகின்றன. தோட்டங்களை கொண்டு நடத்த முடியாத பட்சத்தில் பெருந்தோட்டங்களை அரசிடம் ஒப்படையுங்கள் என நாம் தைரியமாக கூறுகின்றோம். தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வையும் நாங்கள் வழங்குகின்றோம் என குறிப்பிட்டார்.